ஹை கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன அப்டேட் வந்து இன்றைக்கி நமக்கு புதுசாக வந்திருக்குன்னா, ஆல்ரெடி அப்கமிங்கில் பார்த்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து நமக்கு இந்த லக்கி ராயில் வந்து புதுசாக இந்த இன்கபட்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் அடுத்த இன்கபட்டர் என்ன வரும் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ரிவார்ட்ஸ்லாம் அதில் வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த இன்கபட்டர் தான் வந்திருக்கு. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த வீடியோவில் வந்து அந்த இன்கபட்டர் கன் ஸ்கின் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் என்ன கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, என்ன கன் ஸ்கினுக்கு என்ன பவர் இருக்குது, எந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்து, நம்ம அதில் எந்த கன் ஸ்கின் வந்து எடுக்க போகிறோம், நீங்கள் அதில் எடுக்கணும்னா எந்த கன் ஸ்கின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏ டு விசிட் அந்த இன்கபட்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதனால் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்க அந்த கன் ஸ்கின் எடுக்க போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு எடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் அந்த கன் ஸ்கின் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காம வந்து உங்கள் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பற்றி பார்த்துலாம். ஸோ இந்த ஆப்பில் மட்டும்தான் வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இப்போதைக்கு வந்து டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கம்மியான டைமண்ட்ஸுக்கு வந்து ஸோ எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸோடு வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் டைமண்ட்ஸை ஃப்ரீயாக தான் டாப் அப் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே கம்மியான அமௌண்ட்டுக்கு ஸோ ரெடீம் கோடும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது, நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். அதில் அதாவது கேரம் போர்டு, சஃபேஸ் அப்புறம் டெம்பிள் ரன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயரே இதில் வந்து ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம்க்கோ இல்லை ஃபோன்பேக்கோ நீங்கள் வித்ரா எடுத்து ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் வந்து இந்த ஆப்லேயே வந்து டாப்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து விண்டோ ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வேணுமா நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஸோ ரெடீம் கோடாக வேணுமானாலும் நீங்கள் வந்து ரெடீம் கோடாக எடுத்து வந்து உங்களுடைய ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நீங்கள் போயிட்டு ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து ரெடீம் கோடை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து இந்த ஆப்பில் டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். இதில் சின்ன சின்ன கேம்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அதை எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயருக்கு வந்து ஃப்ரீயாகவே டாப்அப் பண்ணிக்க முடியும். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து வேணுன்றவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அந்த லக்கி ராயில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தால் நமக்கு வந்து இங்கே புதுசாக வந்து இந்த இன்கபட்டர் வந்து இன்னிலேருந்து சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். நம்ம வந்து லக்கி ராயிலுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் இங்கே இன்கபட்டரில் வந்தனா இன்னிலேருந்து இன்னும் ஒரு 20 டேஸுக்கு வந்து இந்த இன்கபட்டர் வந்து நம்ம இந்தியன் சர்வரில் இருக்குமா. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து அந்த ஏயுஜிக்கான அந்த ரெட் கலர் ஸ்கின்னு தான் வந்து டாப் ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஸ்டோன் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் கிடைக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்பின் வீலில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஸ்கின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கின் இருக்குது. டாப்பில் ரெட் கலர் ஸ்கின் வந்து டபுள் டேமேஜோட பவர் இருக்க மாதிரியான ஒரு ஸ்கின் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த ஃபாக்ஸ் ஒரு டிசைனில் வந்து அந்த சவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு கன்னோடைய ஸ்கின்னை வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக வந்து பவராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேம்பேஜுக்கான ஒரு கன் ஸ்கின் தான். நமக்கு வந்து அடுத்து இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் மூலயமா அந்த அவுட்ஃபிட் பண்டல் வரப்போகுது பாருங்கள். அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு அந்த பண்டலுக்கு மேட்சிங்காக தான் வந்து இந்த கன் ஸ்கின் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கலருக்கும் வந்து ஒரு ஒரு கன்னு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு வந்து இந்த ரேம்பேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்கின் இருக்குது, 4 வந்து ஒரு ஒரு பவரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த கன் ஸ்கின் எடுக்கிற அளவுக்கான டைமண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து இதில் 11 ஸ்டோன் நம்மக்கிட்ட இருக்குது. டைமண்ட் வந்து ஒரு 500 டைமண்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கன் ஸ்கின்னே எடுத்துக்கலாம். அதுவே வந்து நமக்கு ஸ்பின் பண்ணுறப்ப அந்த 500 டைமண்ட்ஸ்லேயே வந்து 2 ப்ளூ பிரிண்ட்டு இல்லை 3 ப்ளூ பிரிண்ட்டு கிடச்சிச்சுனா கூட நம்ம வந்து அதில் இருக்க எந்த கன் ஸ்கின் வேணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணலாம் எந்த கன் ஸ்கின்னுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணலை, நம்மளுடைய செகண்ட் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம மெயின் அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி வெப்பன் ட்ரையில் வந்து இருந்த அதே சேம் பவரில் கன் ஸ்கின்னே வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து நம்ம அதில் ட்ரை பண்ண போகிறதில்ல. இதில் இருக்கக்கூடிய 500 டைமண்ட்ஸுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறப்ப நான் வந்து சரி நம்ம 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஒரு ஸ்பின்னாகவே நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம், இருக்கிற 500 டைமண்ட்ஸை வந்து நம்ம 5 ஸ்பின் கொடுத்து ஸ்பின் பண்ணோம், 2 ஸ்பின்னு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற டைமண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பின்னாகவே வந்து ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸோ 40 டைமண்ட்ஸாகவே கொடுத்து ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 500 டைமண்ட்டில் வந்து நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சாலும் ஒரு கன் ஸ்கின் எடுக்க முடியும், 2 ப்ளூ பிரிண்ட்டு கிடச்சா 2 கன் ஸ்கின் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு, 3 ப்ளூ பிரிண்ட்டு கிடச்சா ஒரு கன் ஸ்கின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ எத்தனை ப்ளூ பிரிண்ட் கிடச்சாலும் நம்மளால் வந்து இதில் கன் எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கேற்ற இன்கபட்டர் ஸ்டோன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, எப்போனா ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 40 டைமண்ட்ஸாகவே கொடுத்து ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளூ பிரிண்ட்டை தவிர எல்லாமே கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் நமக்கு வந்து ஒரு ஸ்டோனை கொடுத்துருக்காங்க. ஸ்பின் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கிடைச்சா கண்டிப்பாக வந்து எதனா ஒரு ஸ்கின் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நானும் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். கிடைக்கிறது எல்லாமே வந்து ப்ளூ பிரிண்ட்டை தவிர, கன் கிரியேட் கிடைக்கிது, போன் ஃபயர் கிடைக்குது, கேரக்டர் ஃப்ரேக்மெண்ட் கிடைக்குது, எல்லாமே கொடுக்குறானோ கடைசி வரைக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கவே மாட்டானோ. நமக்கு வந்து எந்த ஐடியில் நம்ம ஸ்பின் பண்ணாலும் வந்து
கொடுக்குறது தான் வந்து கொடுக்குறானோ, நம்மளோட ராசி என்னன்னு தெரியல, இல்லை நம்ம ஸ்பின் பண்ணுற நேரமானு தெரியல. கேமில் வந்து ஈவெண்ட் வந்த உடனே நம்ம வந்து உள்ளே பூந்து வீடியோ எடுக்கணுன்டான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணிடுறோம். ஒரு வேளை அதனால் கொடுக்க மாட்டோம்னால இங்கே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கு. நானும் வந்து ரொம்ப நேரமாக ஒரு ஸ்பின்னாக பண்ணேன், கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சரி, கடைசியாக இருந்த ஒரு 180 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணேன். இதில் சம்மந்தம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கு, மீதி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க எப்படியாப்பட்ட ஒருத்தான ரிவார்டு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இருந்த 500 டைமண்டில் வந்து எதுவுமே கிடைக்கல. சரி, ஒரே ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம எப்படின்னா எடுத்துக்கண்டான்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு ஒரு 500 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணிட்டு வந்தேன். டாப்அப் பண்ண மொத்த ஸ்பின்லேயே நமக்கு வந்து ஒரு ஸ்டோன் வந்து கிடச்சிருக்கு. 11 ஸ்டோன்லேருந்து 14 ஸ்டோனாக போயிடுச்சு. எவ்வளோ ஸ்டோன் இருந்தாலும் ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தானே நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டான்னா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சுத்தரானவோ கரெக்டாக நிற்கிற மாதிரி வந்து அதுக்கு பக்கத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து நிறுத்தி மோக்கியான ரிவார்டை வந்து கொடுத்துட்டு போயிடறானோ. சரி, அடுத்து ஒரு 180 டைமண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணேன். இங்கே வந்து ஸ்டோனில் நிற்கிற மாதிரி வந்து முன்னாடி நின்றுச்சு. ஸ்டோனை விட அந்த பெட் ஃபுட்டே வந்து தேவையில்லை. ஏன்னா ஸ்டோனை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளூ பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் எடுக்க முடியுன்றதுனால வந்து நமக்கு ஸ்டோன் தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடியே ஏகப்பட்ட ஸ்டோன் இருக்குது. இருக்க ஸ்டோனுக்கு எடுக்கிற அளவுக்கு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தாலே போகிறோம். நம்மளும் வந்து ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணலை, டைமண்ட்ஸை கொடுத்து தான் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கே இவனை வந்து கொடுக்க மாட்டானோ. இதுக்கு மேலாம் 180 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணடங்கப்பா. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோனு, இங்கே வந்து 15 ஸ்டோனாக மாறிடுச்சு. இருக்க டைமண்டில் வந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துருந்தானா கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் நிற்கிற மாதிரி வந்து அதே மாதிரி பெட் ஃபுட்டில் வந்து நின்றுடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ப்ளூ பிரிண்ட்டில் நிறுத்தி ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தான்னா போகிறோண்டான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். கொடுக்க மாட்டேன்றானோ. ஏன்னா நமக்கு வந்து கன் ஸ்கின் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் கூட போகிறோம். நம்மளால் வந்து எதனா ஒரு கன் ஸ்கின் வந்து நம்மளால் எடுத்த முடியும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அந்த ஐடியில் வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். கடைசி வரைக்கும் நம்மளால் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கூட எடுக்க முடியல. சரி, இதுக்கப்புறம் வந்து அங்கே டைமண்ட் டாப்அப் பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் கிடையாதுறான்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட ஐடியில் வந்து ஒரு 300 டைமண்ட்ஸ் இருந்தது. அந்த 300 டைமண்ட்டில் எங்கேயாவது நமக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து மொத்த ஒரு 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணேன். எடுத்த மொதல் ஸ்பின்லேயே ஒரு ஸ்டோனை வந்து கொடுத்துட்டானோ. 17 ஸ்டோன் இருந்தது, 18 ஸ்டோன் ஆகிடுச்சு. ஸ்டோனை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன், ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுங்கடா போகிறோம். நானும் ஒரே ஒரு கன் ஸ்கின் வந்து எதனா ஒரு ஐடியில் எடுத்துகிட்டு போயிடறான்னு சொல்லிட்டு நானும் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். கொடுக்க மாட்டேன்றானோ. இங்கே ஒரு 180 டைமண்ட்ஸில் வந்து கிடைச்ச ரிவார்டு எல்லாமே தரமான ஒரு ரிவார்டாக தான் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே 180 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுற அளவுக்கு டைமண்ட்ஸ் கிடையாது. சரி, ஏதோ இருக்க டைமண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பின்னாக ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பின் பண்ண முடியும். அந்த 2 ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சுன்னா ஒரு கன் ஸ்கின் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த 40 டைமண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. கடைசியாக இருக்கிறதுனா வெறும் ஒரே ஒரு ஸ்பின் பண்ணுற அளவுக்கு ஒரு 40 டைமண்ட்ஸ் இருக்குது. சரி, நானும் இதில் கிடச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு ஸ்பின் பண்ணேன். சுத்தரப்பே தெரிஞ்சிருச்சு கிடைக்காதான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பெட் ஃபுட்டில் நின்றுடுச்சு. நம்மக்கிட்ட வந்து அதில் இருக்க 4 ஸ்கின்னே எடுக்கிற அளவுக்கான ஸ்டோன் இருக்குது 2 ஐடியிலுமே. ஆனால் அதில் வந்து 4 ஸ்கின்னே எடுக்கிற அளவுக்கு ப்ளூ பிரிண்ட் தான் கிடையாது. நம்மளும் வந்து ஒரு 1500 டைமண்ட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கூட கிடைக்கவே இல்லை. நம்ம ட்ரை பண்ணது வந்து 4 ஸ்கின்னே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் இங்கே இவனோ பார்த்தா ஒரு ஸ்கின்னை கூட நம்மளை எடுக்கவில்லை. சரி, இதுக்கு மேலாம் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற ஐடியா கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட வந்து என்கிட்ட இருந்த மாதிரி ஸ்டோன் இருந்து உங்ககிட்ட வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் இருந்துன்னா மேக்ஸிமம் ஒரு 500 டைமண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணாலும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கின்னும் வந்து ஓரளவுக்கு ஒர்த்தான ஸ்கின்னு தான். ஏன்னா அது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னு, ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்கின்னு தான். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னு, ஓரளவுக்கு நல்ல ஸ்கின்னு தான். மேக்ஸிமம் வந்து உங்ககிட்ட நிறைய ஸ்டோன் இருந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஸோ அந்த 500 டைமண்ட்ஸ்லேருந்து 300 டைமண்ட்ஸ்க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஸ்கை ப்ளூஸ் கலர் எடுத்துங்க. இல்லை நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் நான் டாப் ஸ்கின் தான் எடுக்க போகிறேன், என்கிட்ட அதுக்கேற்ற டைமண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் எடுக்கிறது எடுக்காதும். ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்டோன் இருந்து டைமண்டே இல்லாமல் இருந்து ஒரு 300 ஒரு 400 டைமண்ட்ஸ் இல்லை ஒரு 500 டைமண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சின்னா நீங்கள் வந்து அந்த AUGக்கான ஸ்கின் வந்து எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து AUG எங்கேயுமே எடுக்கவும் மாட்டேன், அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கன் ஸ்கின் எடுக்காமலே விட்டுலாம். டைமண்ட்ஸ் அப்படியே பத்திரமா வச்சுங்க. அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட் இருக்குது, அதில் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரது வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து பார்த்துலாம். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க இந்த லக்கி ராயில் இருக்கக்கூடிய இந்த இன்கப்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுனா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பார்த்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோ.